அஸ்ஸலாமு வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சர்ஃபின்ற சகோதரர் அவருக்கு வந்து திடீர்னு இந்த படப்பட போகிறது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு இல்லவருக்கு முன்னாடியே அவருக்கு படப்பட போகிறது, பசி கடுமையாக இருக்குது, ரொம்ப டயர்டாயிடுது. அப்புறம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரத்தில் சரியாகுங்கலாம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு நீரிழிவு வியாதி அதாவது ஸ்டார்ட் ஆகிருக்கு. சுகர் வந்து பற்றாக்குறை, நல்ல குளுக்கோஸ் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது இந்த படப்படப்பு எல்லாமே வந்துடும் உடம்புக்கு. மறுபடியும் இமிடியேட்டா அந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் சர்க்கரை, சீனியர்ல கொஞ்சம் சர்க்கரை எப்போதுமே பாக்கெட்ல வச்சிருந்து கொஞ்சம் எடுத்து டக்குன்னு வாயில போட்டுக்கணும், இல்ல கரைச்சி குடிக்கணும். குடிச்சாக்க உடனே ரெக்கவர் ஆயிடுவாங்க. நல்ல குளுக்கோஸ் பற்றாக்குறை வியாதி அதாவது லோ சுகர், எப்போதுமே உடம்புல நீரிழிவு வியாதினாவே ஒண்ணு தெரிஞ்சீங்க நல்லா, உங்கள் உடம்புக்கு நல்ல குளுக்கோஸ் பற்றாக்குறை வியாதி தான் அது, சரியா? அது குறையும் பொழுது, ரொம்ப லோவா குறையும் பொழுது அந்த மாதிரி படபடப்பு எல்லாமே வந்துடும். சுகர் அதிகமான வியாதி கிடையாது, அதிகமான கெட்ட குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய வியாதின்னு அர்த்தம், நல்ல குளுக்கோஸ் பற்றாக்குறை வியாதின்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ சுகர் வந்து உங்கள் உடம்புல வந்து குறைய ஆரம்பித்த பிறகு உடலுக்குள்ள செல்கள்லாம் டயர்டாகி என்ன உடனே மூளைக்கருவிக்கும், மூளை வந்து உடனே பசியை தூண்டும். அப்போ உடம்பு படபடப்பாகி ரொம்ப டயர்டாயிடும். என்ன சில பேர் மயக்கம் கூட வந்துடும் சில பேருக்கு. அப்போ அந்த மாதிரி பல்லுலாம் கிட்டிடும், சில பேருக்கு பல்லும் கிட்டிடும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்கள வந்து பல்லை திறந்து அவங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரையை கரைச்சி கொடுக்கணும். கரைச்சி குடிச்சா உடனே ரெக்கவர் ஆயிடுவாங்க, இதுதான் விஷயம். அப்போ வந்து உடனே நீங்க சாப்பிட்ட பிறகு ரெக்கவர் ஆகுது பார்த்தீங்களா உடம்பு, அதுக்கு இதுதான் காரணம். அப்போ தேவையான அளவுக்கு அந்த எனர்ஜி கிடைச்சிரும். கிடைச்ச பிறகு என்ன அந்த ரெக்கவர் உடனே நடக்கும், நீங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு வருவீங்க, இதுதான் விஷயம். உங்களுக்கு வந்து நீரிழிவு வியாதி ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்ல குளுக்கோஸ் குறைஞ்சி போயிடுச்சு உடம்புல அப்படின்னு தான் அர்த்தம் உண்மையிலேயே. அதற்கு உரிய ஒரு நல்ல இயற்கை மருத்துவரை பார்த்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியா வரும். ஜஸ்ஸாக அல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.